ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான பிளானை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, மாதத்துக்கு 1000 ரூபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 547000 ரூபா கிடைக்கும். அதுவே மாதத்துக்கு நீங்கள் வந்து 2000 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1094000 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுடைய பேர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சுகன்யா சம்ரிதா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெண் குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் திருமணத்துக்காக போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா 2015 இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், இதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை, எங்கே ஓப்பன் பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதுனால உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அதேமாரி இது இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். அதேமாரி உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து பே பண்ணலாம். அதேமாரி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும், இந்தியா முழுவதுமே எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் சேமிக்கிற இந்த பணம் வந்து குழந்தைங்களுடைய கல்வி மற்றும் திருமணத்துக்கு வந்து பேருதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சேமிக்கப்படும் தொகைக்கு அதிகபட்ச வட்டி வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமுடைய ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து என்ன யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும் கிடையாது, உங்களுடைய நியர்பையாக இருக்கிற பேங்க்லேயும் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற எந்த குழந்தைகளுக்கும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெற்றோர் அல்லது காப்பாளர் இந்த சேமிப்பு கணக்கை வந்து அவங்க வந்து தொடங்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் மூலமாகவும் தொடங்கலாம் அல்லது கார்டியன் மூலமாகவும் இந்த ஸ்கீமை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த சொல்லி. ஸோ உங்கள் நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்புக்கை வந்து நீங்கள் பத்திரமாக யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் 1 வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 150000 வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 1 லேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் ப்ரீமியமாகவும் பே பண்ணலாம் அல்லது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதமாகவும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷம் வரைக்கும் தான் பே பண்ண போகிறீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 250 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ப்ரீமியம் அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் லைக் 1000 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னாலும் மாதம் மாதம் நீங்கள் வந்து 1000 ரூபா பே பண்ணலாம். ஸோ அதுக்கான பிளானும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுடைய டியூரேஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா வச்சோம் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸோ 1000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அதிகபட்சமாக 150000 வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமில் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 21 வருஷம் நீங்கள் வந்து 21 வருஷம் தான் இதுக்கான எண்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ண பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா 15 இயர்ஸ் தான். ஸோ 15 இயர்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர இயர்ஸ் எல்லாமே அதுக்கான வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக 21வது வயசில் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு 7.6% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 15 வருஷம் தான் பே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து 21வது வயசில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட், மெச்சூர்டு அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த அக்கௌண்ட்டு வேணாம், எனக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மினிமம் 5 இயர்ஸ் ஆச்சும் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக ஃபண்ட்ஸ் வேணும், பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு 50% அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து 18 வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு அந்த இது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களுடைய மேரேஜ் ஆகுது அப்படின்னா, ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா மேரேஜ் ஆகிட்டு 3 மந்த்துக்கு அப்புறம் அதுக்கான
பணமும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மெச்சூர்டு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து மாதத்துக்கு நீங்கள் 500 கொடுக்குறீங்க அப்படின்னா மொத்தம் 12 நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 183,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1,000 வந்து நீங்கள் 12 பே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 546,977 கிடைக்கும். அதே மாதிரி 2,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் அவங்க டோட்டலாக உங்களுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1,93,000. ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து இந்தமாரி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது பேங்க்கோ இந்த ஸ்கீமை சொல்லி நீங்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்றத ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி நீங்கள் பேமெண்ட் ஆட்டோ டெபிட் மூலமாகவும் நீங்கள் வந்து இதுக்கான ஈசிஎஸ் மெத்தட் மூலமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ மொபைல் மூலமாகவும் நீங்கள் இதுக்கான பேமெண்ட் பண்ணலாம். ஸோ 10 இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் மூலமாக ஜாயின் பண்ணலாம். அவங்க மாதம் வருஷத்துக்கு 1,000 மினிமம் இருக்கணும். வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 150,000 வரைக்குமே நீங்கள் வந்து பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.